God's people must be like the light in the darkness of the world. இந்த உலகத்தின் இருளிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். That means the difference between us and the rest of the world must be as great as the difference between light and darkness. ஒளிக்கும் இருளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அந்த அளவாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் மற்ற உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்க வேண்டும். In every area, ஒவ்வொரு பகுதியிலையும் we are thinking of Romans 14:17. ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தை நாம் தியானிக்க எடுத்துக்கொள்வோம். In these days, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, the kingdom of God is not eating and drinking but righteousness and peace and joy in the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. Just think of these three areas. இந்த மூன்று பகுதிகளை மட்டும் எண்ணி பாருங்கள். First of all, it speaks about eating and drinking. முதலாவது புசிப்பும் குடிப்பும் என்கிற காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். And then it says the kingdom of God has nothing to do with these earthly things. அதற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். In earthly matters, we may eat the same food and drink the same thing as a lot of people in the world. பூமிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது இந்த உலகத்திலே மற்ற அநேக மக்களைப் போல நாமும் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம். We live in the same type of houses, etc. அதே விதமான வீடுகளிலே நாமும் குடியிருக்கிறோம். We wear the same type of clothes. அவர்கள் ஆடை அணிகிற விதமாகவே நாமும் ஆடை அணிகிறோம். In earthly things, we look very much like the people in the world. பூமிக்குரிய விஷயம் என்று வரும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களைப் போலவே நாமும் இருக்கிறோம். But inwardly and in the way we live our life, உள்ளான வாழ்க்கையிலையும் நாம் வாழ்கிற விதத்திலையும், in righteousness, there must be as much difference between us and the world as light and darkness. நீதி என்று வரும்பொழுது ஒளிக்கும் இருளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அந்த அளவாக நம்முடைய நீதிக்கும் அவருடைய நீதிக்கும் வித்தியாசம் இருக்கு. You know, there are many people in the world who are very righteous. உலகத்தில் அநேக மக்கள் நீதிமான்களாய் நீதியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். I know many non-Christians who don't cheat, don't tell lies. பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய, ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர் இல்லாதவர்களை நான் அறிவேன். So, and then I know Christians who tell lies. அதே சமயத்திலே பொய் சொல்லுகிற கிறிஸ்தவர்களை நான் அறிந்திருக்கிறேன். So, those non-Christians have got more light than these Christians who tell lies. ஆகவே அங்கே பொய் சொல்லுகிற கிறிஸ்தவர்களை காட்டிலும் பொய் சொல்லாத கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் ஒளியாக இருக்கிறார்கள். But it shouldn't be like that. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது காரியம். You know, when Jesus was on earth, also there were some very religious people. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுதும் சில மத சம்பந்தமான மக்கள் இருந்தார்கள். They were not born again. அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. They were non-Christians. அவர்கள் கிறிஸ்தவர் இல்லாதவர்களாக இருந்தார்கள். But they were very upright in many external matters. ஆனால் பல வெளியரங்கமான காரியங்களிலே அவர்கள் நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். They were called Pharisees. அவர்களை பரிசேயர்கள் என்று நாம் அழைக்கிறோம். Jesus gave a certificate about them. இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுத்தார். Good certificate. மிகவும் நல்ல ஒரு சாட்சி. Two good certificates. இரண்டு நல்ல சாட்சிகள் அவரை குறித்து. Matthew 23. மத்தேயு 23 அதிகாரம். He said. அவர் சொல்கிறார். To his disciples. தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறார். Verse 2 and 3. இரண்டு மூன்று வசனங்கள். The Pharisees are sitting in the chair of Moses. பரிசேயர் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். Whatever they tell you to do, do. அவர்கள் கைக்கொள்ள முடியாது உங்களுக்கு என்ன சொல்கிறார்கள் அதையெல்லாம் செய்யுங்கள். Now Jesus will not tell us to do everything that people of other religions teach us. மற்ற மதத்திலே உள்ளவர்கள் நமக்கு போதிக்க கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு ஒரு காலம் சொல்ல மாட்டார். But here, ஆனால் இங்கே, he said the Pharisees, their doctrine is right. Whatever they tell you to do, you can do. பரிசேயருடைய உபதேசம் நேர்த்தியானது, நேர்மையானது. அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல சொல்கிறார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். There were some other people in those days called the Sadducees. Their teaching was wrong. சதுசேயர் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு சாரார் அந்த நாட்டில் இருந்தார்கள். அவருடைய போதனை தவறா இருந்தது. So Jesus wouldn't say that about them. ஆகவே சதுசேயரை குறித்து அப்படி சொல்ல மாட்டார். But today also there are some cult groups like Jehovah's Witnesses who teach wrong things. இன்றைக்கும் யெகோவா சாட்சிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியதன கல்ட் குழு இருக்கிறார்கள். அவர்கள் தவறான போதனை போதிக்கிறார்கள். Jesus won't say do what they say.
இயேசு அப்படிப்பட்ட யெகோவா சாட்சிகளை பார்த்து அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல மாட்டார். The Pharisees, he said, whatever they tell you to do, do. That means their doctrine is right. பரிசேயர்கள் எதை செய்ய சொல்கிறார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதன் பொருள் என்னவென்றால் அவருடைய உபதேசம் சரியானதா இருக்கிறது. See, Jesus himself gives a certificate, your doctrine is right. இவருடைய உபதேசம் சரியானது என்று இயேசுவே நற்சாட்சி கொடுக்கிறார். Second, good certificate. இரண்டாவது நற்சாட்சி. Verse 25. 25th வசனம். The middle, you clean the outside of the cup and the dish. நீங்கள் போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள். That means their outer life was clean. அவருடைய பொருள் என்ன? அவருடைய வெளியரங்கமான வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறது. They were not committing adultery, they were not stealing. அவர்கள் விபச்சாரம் செய்வதில்லை, அவர்கள் திருடுவதில்லை. So today also, if your doctrine is right and your outer life is clean, you're only like a Pharisee. ஆகவே இன்றைக்கும் கூட உங்களுடைய உபதேசம் சரியான உபதேசமாய் இருக்கிறது என்று சொன்னாலும், வெளியரங்கமான வாழ்க்கை சுத்தமாய் இருக்கிறது என்று சொன்னாலும், நீங்கள் பரிசேயரைப் போல தான் இருக்கிறீர்கள். Many many believers in our churches are happy. Oh, I've got the right doctrine, my external life is good. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அநேக சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய உபதேசம் நேர்த்தியாக இருக்கிறது, தங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கையை நேர்த்தியாக இருக்கிறது என்பதனாலே சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். But see these two verses we just read. இப்போது நாம் வாசித்த இந்த இரண்டு வசனங்களை பாருங்கள். That does not prove that we are better than those Pharisees. ஆகவே இதை வாசித்ததின் அடிப்படையிலே நாம் பரிசேயர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. But Jesus said in Matthew 5 and verse 20. ஆனால் மத்தேயு 5 அதிகாரம் 20 வசனத்தில் இயேசு சொல்கிறார், Your righteousness must be more than that of the Pharisees if you want to enter the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும் என்று மத்தேயு 5 அதிகாரம் 20 வசனத்தில் சொல்கிறார். We need to understand one big difference between old covenant and new covenant. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். God made an old covenant with Israel and it related entirely to a kingdom of earth. தேவன் பழைய உடன்படிக்கை இஸ்ரேல் மக்களோடு கூட அவர் செய்தார், அது முற்றிலுமாய் இந்த பூமிக்குரியதா இருந்தது. They were promised an earthly land. அவர்களுக்கு பூமிக்குரிய தேசம் வாக்களிக்கப்பட்டது. In Canaan. கானான் தேசம். Earthly riches. பூமிக்குரிய ஐஸ்வர்யம். Physical health. சரீர ஆரோக்கியம். Prosperity in your business. அவருடைய தொழிலிலே செழிப்பு. And many children. அநேக பிள்ளைகளை பெறுவார்கள். Many earthly blessings. இப்படி போன்ற அநேக பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். And for that they had to have an externally good righteousness. இதற்காக அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வெளியரங்கமான ஒரு நீதி அவர்களுக்கு இருக்க வேண்டும். Like the 10 commandments. 10 கற்பனைகள். Keeping that. அதை கைக்கொள்வது. But now he is talking about the kingdom of heaven. ஆனால் இப்பொழுதோ அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். And in the new covenant, புது உடன்படிக்கையிலே, he has not told us that we will get a lot of property on this earth. இந்த பூமியிலே உங்களுக்கு நிறைய சொத்து கிடைக்கும் என்று அவர் வாக்கு பண்ணவில்லை. He has said in Matthew 5 verse 5 that if you are meek, one day you'll inherit the whole earth. மத்தேயு 5:5 இயேசு சொல்கிறார், நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளிலே பூமியை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். But that is in the future. அது எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியம். But right now, இப்பொழுது, he has not promised us property. அவர் பூமிக்குரிய சொத்தை நமக்கு வாக்களிக்கவில்லை. He has not promised us wealth. அவர் ஐஸ்வர்யத்தையும் வளத்தையும் நமக்கு வாக்களிக்கவில்லை. Jesus himself was poor. இயேசுவே அவர் ஒரு ஏழையாக இருந்தார். All the apostles were poor. எல்லா அப்போஸ்தலர்களும் ஏழைகளாக இருந்தார்கள். Don't be fooled by all the rich pastors today who collect money from poor people. பணக்கார பாஸ்டர்மார்கள் ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை வாங்குவதற்கு போதிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நீங்கள் நம்பிவிட வேண்டாம், ஏமாந்து போய்விட வேண்டாம். I mean, I don't mind somebody being rich if he has done his own work and earned his own money. அவர் ஒரு ஊழியக்காரர் ஆவராகவே வேலை செய்து அதன் மூலமாய் பணக்காரராய் ஆகியிருந்தால் அதை குறித்து நான் ஒன்றும் சொல்லுவதில்லை. But to collect money from poor people and say I have become rich. ஆனால் ஏழை மக்களிடத்திலிருந்து காணிக்கை என்கிற பெயரிலே பணத்தை வசூல் செய்து பணக்காரனாய் மாறுவது என்பது தேவனுக்கு அவர் கணக்கு கொடுப்பார். That is like the money changers in the temple whom Jesus would drive out even today. தேவாலயத்திலே இயேசு காசுக்காரர்களை எல்லாம் விரட்டி அடித்தாரே, அதே போன்ற மக்கள் இன்றைக்கும் இயேசு அவர்களை விரட்டி அடிப்பார். Our promise in the new covenant is a kingdom in heaven. புது உடன்படிக்கையிலே நம்முடைய வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யம்.
not physical health but spiritual health. சரீர ஆரோக்கியம் அல்ல, ஆவிக்குரிய ஆரோக்கியம். When we have spiritual health, it will affect our body also. நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியம் இருக்குமேயானால் அது நம்முடைய சரீரத்திற்கும் அது சரீரத்தையும் தாக்கும். We will be physically healthy. சரீர பிரகாரமாகவும் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். God has not promised that we will never have any sickness. ஆனால் நமக்கு வியாதியே வராது என்று சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கவில்லை. In the same way, God has not promised that we will make a lot of money. அதே விதமாக நிறைய பணத்தை நீ சம்பாதிப்பாய் என்றும் அவர் வாக்களிக்கவில்லை. Or that you'll have many physical children. அல்லது சரீர பிரகாரமாக உனக்கு அநேக குழந்தைகள் பிறக்கும் என்றும் அவர் வாக்களிக்கவில்லை. Some godly people have no children. சில தேவபக்தியுள்ள மக்களுக்கு பிள்ளைகள் இல்லாத இருக்கிறது. But we will have spiritual children many. ஆனாலும் உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அநேகர் இருப்பார்கள். A lot of spiritual riches. அநேக ஆவிக்குரிய வளங்கள். So everything material in the old covenant is spiritual in the new covenant. அவே பழைய உடன்படிக்கையிலே பூமிக்குரிய காரியங்கள், பொருளாதார காரியங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் கீழே ஆவிக்குரிய காரியங்களாய் இருக்கிறது. The old covenant was related to external things. The new covenant relates to inward things. பழைய உடன்படிக்கை என்பது வெளியரங்கமான காரியங்களை சம்பந்தப்படுத்தியதாக இருக்கிறது. புது உடன்படிக்கையினுடைய காரியங்கள் உள்ளான வாழ்க்கைக்கு பொருத்தமுள்ளதாக இருக்கிறது. In Romans 14:17 we read about the kingdom of God. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து வாசிக்கிறோம். That is the same as the kingdom of heaven. அது பரலோக ராஜ்யம் என்பது ஒன்றுதான். What is the difference between that and the earthly kingdom that Israel was promised? இந்த ராஜ்யத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between the old covenant and the new covenant? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? Let me tell you two words. நான் இரண்டு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். Please remember these two words and you will see the difference between old covenant and kingdom of God. இந்த இரண்டு வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டால் நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள முடியும். First word is inward. முதலாவது வார்த்தை உள்ளான. Old covenant was outward. பழைய உடன்படிக்கை என்பது வெளியரங்கமான. Outward righteousness was old covenant. பழைய உடன்படிக்கை என்பது வெளியரங்கமான ஒரு நீதி. Inward righteousness is new covenant. புது உடன்படிக்கையிலே உள்ளான நீதி. Outward prosperity in the old covenant, inward prosperity is the new covenant. வெளிப்பிரகாரமான ஒரு செழிப்பு என்பது பழைய உடன்படிக்கை சம்பந்தப்பட்டதாகும். உள்ளரங்கமான உள்ளான வாழ்விலே ஒரு செழிப்பு என்பது புதிய உடன்படிக்கைக்கு சம்பந்தப்பட்டதாகும். Outward health in the old covenant, inward health in the new covenant. வெளியரங்கமான ஆரோக்கியம் என்பது பழைய உடன்படிக்கை, உள்ளான ஆரோக்கியம் என்பது புது உடன்படிக்கை வாழ்க்கை. Freedom from sickness, which is an outward thing in the old covenant, freedom from sin, which is inward in the new covenant. பழைய உடன்படிக்கையிலே வியாதியிலிருந்து விடுதலை, ஆனால் புதிய உடன்படிக்கையிலே உள்ளாக காணப்படக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலை. They had an outward temple in Jerusalem, now inward temple in the new covenant. எருசலேமிலே அவர்களுக்கு வெளியரங்கமான ஒரு தேவாலயம் இருந்தது, புதிய உடன்படிக்கையிலே உள்ளாக நாம் அந்த ஆலயமாய் இருக்கிறோம். Those priests dressed with special outward clothes in the old covenant, in the new covenant we have an inward dress of holiness. பழைய உடன்படிக்கையிலே அந்த ஆசாரியர்களுக்கு வெளியரங்கமான ஆடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே நமக்கு உள்ளான பரிசுத்தம் என்கிற உள் ஆடை அழகு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So don't glory in anything outward. ஆகவே வெளியரங்கமா இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம். That is a Old Testament glory. அது பழைய ஏற்பாட்டின் மகிமை. The size of your meeting hall or your building, your house which you have built. நீங்கள் சபை கொடுக்கிற அந்த கட்டடத்தினுடைய அளவு, அல்லது நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீட்டினுடைய அளவு. That's why Jesus was born in a cow shed. ஆகவே தான் இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். And he died as a criminal on a cross. ஒரு சிலுவையிலே ஒரு குற்றவாளியைப் போல அவர் மரித்தார். He started in a cow shed and ended on a cross. அவர் மாட்டுத் தொழுவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். To teach us these outward things don't have any value. இந்த வெளியரங்கமான காரியங்களுக்கு எதுவும் அது விலை போகாது என்பதை நமக்கு போதிப்பதற்காக. So whenever a Christian glories in something outward, he is going back to the old covenant. எப்பொழுதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் வெளியரங்கமான காரியத்திலே மேன்மை பாராட்டிக் கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் பழைய உடன்படிக்கைக்குள்ளாய் செல்கிறான். Outward righteousness is good. வெளியரங்கமான நீதி நல்லதுதான். It must be backed up with an inward righteousness. ஆனால் அது உள்ளான நீதியானாலே அது தாங்கப்பட்டிருக்க வேண்டும். Outward righteousness is like a building. வெளியரங்கமான நீதி என்பது ஒரு கட்டடத்தை போல. Inward righteousness is like the foundation. உள்ளான நீதி என்பது அஸ்திவாரத்தை போல. If this building had no foundation, இந்த கட்டடத்திற்கு அஸ்திவாரமே இல்லை என்றால்,
I wouldn't like to stand here because I don't know when it will collapse. எப்பொழுது இடிந்து விடும் என்று தெரியாதபடியால் நான் இங்கே நிற்க விரும்புவதில்லை. The foolish man had no foundation. புத்தியீனமான மனிதனுக்கு அவன் வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே இல்லை. But he had a big building. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கட்டடம் இருக்கிறது. Lot of outward righteousness. நிறைய வெளியரங்கமான நீதி. Underneath the ground in the hidden part nothing. மறைவான பகுதி கீழே உள்ள காரியத்திலே ஒன்றுமே இல்லை. If all your righteousness is on the outside, உங்களுடைய நீதி எல்லாம் வெளியரங்கமாய் காணப்படக்கூடியதாகவே மட்டும் இருந்தால், and your thoughts are impure, உங்களுடைய சிந்தையிலே அசுத்தம் காணப்பட்டால், the way you live with your husband and wife at home is bad, நீங்கள் மனைவியோடு கணவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை மிகவும் மோசமானதா இருந்தால், you are a Pharisee, நீ ஒரு பரிசேயன். And Jesus said Matthew 5:20, your righteousness must be more than the Pharisees to enter God's kingdom. மத்தேயு 5:20 லே உன்னுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமானதா இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய் என்று சொல்கிறார். When we have an outward righteousness, it is to impress men. நமக்கு வெளியரங்கமான ஒரு நீதி இருக்கும் என்று சொன்னால் அதை மக்களை கவர்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு நீதி. When we have an inward righteousness, we are trying to please God. உள்ளான ஒரு நீதி இருக்கும் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்த முடியாய் நாம் முயற்சிக்கிறோம். See, your thoughts are such a private area. உங்களுடைய சிந்தை வாழ்க்கை என்பது அந்தரங்கமான ஒரு பகுதி. Even if you've been married for 50 years, your wife cannot know what you're thinking. திருமணமாகி உங்களுக்கு 50 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பதை உங்கள் மனைவி அறிய முடியாது. You can be impure in your thinking. உங்களுடைய சிந்தையிலே அசுத்தம் காணப்படலாம். And be very upright on the outside. ஆனால் வெளியரங்கமாய் பார்ப்பதற்கு நீதியுள்ள ஒரு மனிதனைப் போல இருக்கலாம். That is not the righteousness of the kingdom of God. அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி அல்ல. That is not what we read in Romans 14:17. ரோமர் 14:17 ல நாம் வாசிக்கிற நீதியானது இந்த நீதி அல்ல. That outward righteousness is fit for the Old Testament. வெளியரங்கமான நீதியானது பழைய உடன்படிக்கைக்கு தான் அது தகும். Before Jesus Christ came, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, before the Holy Spirit came, பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக, and if you are satisfied with that, அதோடு கூட மட்டுமே நீங்கள் திருப்திப்பட்டவர்களாக இருந்தால், let me tell you, according to Matthew 5:20, I don't know whether you will enter the kingdom of heaven. மத்தேயு 5:20 இன் அடிப்படையில் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பீர்களா இல்லையா எனக்கு தெரியாது. You may say you pray, you fast and you give money for God's work. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், தேவனுடைய ஊழியத்திற்கு பணம் கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். Do you know that the Pharisees fasted more than you? உங்களை காட்டிலும் அதிகமாக பரிசேயர்கள் உபவாசித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? They prayed more than you, they gave more than you. உங்களை காட்டிலும் அதிகமாக ஜெபித்தார்கள், உங்களை காட்டிலும் அதிகமாக கொடுத்தார்கள். That is all external. இவெல்லாம் வெளியரங்கமான காரியம். Don't glory in anything external. வெளியரங்கமான எந்த ஒரு காரியத்திலேயும் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். That's right. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to know these truths. இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய். Jesus name. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.